நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூன் மாதம் கிடைக்க போகும் உதவித்தொகையை பத்தின ஒரு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து முக்கியமான தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ தமிழக முதல்வராக பதவியேற்ற உடனே வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 4000, நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், ஆவின் பால் விலை குறைப்பு உள்ளிட்ட 5 முக்கியமான கோப்புகள்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டாரு. முழு ஊரடங்கு அமல்ல இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில ரேஷன் அட்டைக்கு முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவது மக்களிடையே பெருத்த அளவுக்கு ஆதரவை பெற்றிருக்கு. அண்ட் இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ தேர்தலின் போது குடும்ப தலைவிகளுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 1000 மாதந்தோறும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. இது வந்து முதல் நாளே முதல்வருடைய கையெழுத்துடன் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அப்போதைக்கு அந்த அறிவிப்பு வெளியாகல. அதுக்கு பதிலாக வேற 5 நலத்திட்டங்கள் அவர் வந்து கையெழுத்து போட்டாரு. இப்ப வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜூன் 3 வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு கலைஞரையா அவர்களுடைய பிறந்த நாள் வருது. சோ அந்த அன்னைக்கு வந்துட்டு கொரோனா நிவாரண நிதி 2வது தவணை 2000 அண்ட் குடும்ப தலைவிகளுக்கு ஊக்கத்தொகை 1000 இது ரெண்டும் சேர்த்து தரப்பட விடுவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லி அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் வேற ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சிச்சுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.